ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்கே சர்வேஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்டிவிஷன் நம்பர் எப்படி நம்ம ஒரு ஸ்கெட்ச்ல சப்டிவிஷன் நம்பர்ஸ் இன்புட் பண்றது, எப்படி சப்டிவிஷன் நம்பர் கவர்மெண்ட் சைடுல இருந்து பிரிக்கிறாங்க, மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் இன்னைக்கான வீடியோல வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது சர்வே நம்பர் 448 அப்படின்னு இருக்கு. இதுல வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 சப்டிவிஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சப்டிவிஷன்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது இப்போ இந்த சப்டிவிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அதுல 2 பேர் இருக்காங்கன்ற பட்சத்துல இப்போ ஃபுல்லா இருந்திருக்கும். அதாவது 448 வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்டீரியர்ல வெறும் பவுண்டரி மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாவே இப்படிதான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் வந்து ஃபுல்லாவே இருந்திருக்கும், இப்படி ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இதை நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து 1, இது 2 அப்படின்ட்டுன்னு என்ன காப்பி பண்ணி டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது 1, இது வந்து பாத்தீங்கன்னா 2 இப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம பிரியும் போது இது பாதியாகவும் இது பாதியாகவும் பிரிஞ்சிருக்கும். அதாவது மினிமம் சப்டிவிஷன் நம்பர்ஸ் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல, இப்போ 9A1 இல்ல 12A12 13, 15, 16 போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2021 எப்படி பிரிப்பாங்க, எப்படி நம்பர் நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளால வந்து ஒரு சஜஷனா தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க டேட்டா பேஸ்ல என்ன இருக்கோ அதுக்கான சர்வே நம்பர்ஸ் தான் அவங்க இன்புட் பண்ணுவாங்க. சரிங்களா? இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை மேக் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் 1, இந்த 1 வந்து நான் என்னுடைய தம்பிக்கு பாதியா நான் கொடுக்கறனோ இல்ல வேற ஒரு பார்ட்டிக்கு நான் சேல் பண்றனோ. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட 507.822 ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. இப்போ இதை வந்து நான் பாதியா பிரிக்கிறேன், அதாவது பாதியா நான் வந்து என்ன பண்றேன்னா பிரிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நான் பிரிக்கிறதுக்காக தான் ஸ்கொயர் மீட்டர்ல எடுத்துக்கிறேன். நீங்க ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல ஏக்கர்ஸோ ஹெக்டர்ஸோ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 507.822 2 சொல்லி போவேன். ஓகேங்களா? எனக்கு 253.913 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் காப்பி பண்ணிட்டேன், இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? ஏன்னா கேல்குலேட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்டிவிஷனை வந்து நான் பிரிக்கிறேன். என்னென்னு பிரிக்கிறேன், இந்த 2 வந்து நான் பிரிக்க போறேன். இதுக்கான பவுண்டரி தான் நான் எல்லோ லைன்ல ட்ரா பண்ணி ஒரு ஸ்டேட் லைன் போட்டிருக்கேன், இப்படி தான் பிரிக்க போறேன். உங்களுக்கு ஹரிசன்டலா பிரிச்சிங்கனாலே சேம் தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் ஈஸியா பிரிக்கணுன்றதுக்காக, அதனால நான் லிஸ்ட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்ப நான் பேசிக்கிட்ட நேரத்திலேயே உங்களுக்கு ஐகான் வரும், அந்த ஐகான்ல கிளிக் பண்ணி நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து 253.911 அப்படின்னு சொல்லி நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இப்ப பிரிக்கிறேன், அது பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் நம்ம வந்து பாத்துடலாம். ஓகேங்களா? இப்ப பிரிஞ்சிருக்கு 253.911, அதாவது சப்டிவிஷன் 1 இல்ல. இப்போ நம்மளுக்கு நம்பர் வந்து அடுத்தது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்க 2 போட்டு, அதாவது இப்போ இது 2 பிரிஞ்சிருச்சு, இங்க பக்கத்துலேயே வந்து இது 2 இது 1 அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்த மாட்டாங்க. நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு சப்டிவிஷன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இங்க ஒன்று வைக்கிறேன். அடுத்தது இந்த பவுண்டரியை காப்பி பண்றேன், இந்த பவுண்டரியை காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது சப்டிவிஷன் நம்பர் 1. இப்போ டோட்டலா வந்து 1 இருக்கு. இப்போ என்ன எப்படி மாறும்னா, இது 1A மாறும், இல்ல 1 இருக்கும், இங்க வந்து 1A கொடுப்பாங்க. அதாவது இது 1 வச்சுக்கோங்க. இப்போ இது 1 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து 1A அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
சரிங்களா. சரி டெக்ஸ்ட் மாத்திக்கலாம். ஓ 1a அப்படினு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் 1, இது 1a அப்படிங்கற பட்சத்துல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒன்னுன்றத வந்து ரெண்டா பிரிச்சதுனால 1a 1b அப்படின்னு சொல்லி கூட பிரிச்சிருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிடலாம், காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது 1a, இது வந்து 1b, ஓகேங்களா. இப்படிதான் பிரிப்பாங்க. இப்போ இதுல வந்து அவங்க டிவைட் பண்றாங்கன்ற பட்சத்துல 1c கொண்டு போக மாட்டாங்க, 1b வந்து ஒரு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல இதுக்கான சப்டிஷன்ஸ் வந்து நான் கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் சப்டிஷன் பண்ண போறேன். இதுல வந்து இருக்கக்கூடிய ஏரியா என்னவோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் சப்டிஷன் பண்ண போறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம், ஓகேங்களா. இதுக்கான லிஸ்ட் பத்தியும் நான் வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க, நம்ம சேனல் பேஜ்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தம் 6.3 cents இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 253 இருக்கு. நான் இதுல வந்து எனக்கு ஒரு 2.5 cents நான் வித்துறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 cents நான் வந்து வித்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 square meters வச்சுக்கோங்க, 2.5 cents ஏசம் வித்துறேன். ஓகேங்களா, இப்போ பிரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதை நான் பிரிக்கும் போது 1b வந்து பாத்தீங்கன்னா 1b1 அப்படின்னு சொல்லி தான் வரும், ஓகேங்களா. அது எப்படி போடுவாங்கன்னா, இப்போ இதை நான் காப்பி பண்றேன், அதாவது இந்த டாப்ல வச்சு காப்பி பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப இதா சொன்னாக்க ரொம்ப இதா போகும். இப்போ 1b வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு இது 1b2, இது 1b1, ஓகேங்களா. இப்படிதான் வந்து உங்களுக்கு சர்வே நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. சப்போஸ் இந்த 1b1ன்றத மாற்ற மாட்டாங்க, ஏன்னா நம்ம பிரிக்கும் போதே நம்ம சப்டிவிஷன் ஆக போகுதுன்னா இப்படிதான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ 1b விட்டுட்டு நம்ம 1b1 கொடுத்தா அந்த 1b பின்னாடி இருக்கிறது வந்து 1b1 தான் கணக்குல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 1b1 அந்த சர்வே நம்பரை மாத்திட்டு இதுக்கான சப்டிவிஷன் நம்பர் 1b2 சொல்லி புதுசா ஒரு சப்டிவிஷன்ஸ போட்டு கொடுத்து அதுக்கான டைமென்ஷன்ஸ போடுவாங்க. இப்போ இந்த 1b இந்த 1b வந்து நான் இன்னொரு பார்ட்டா பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1b வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு பார்ட்டா பிரிக்கிறேன், அதாவது நான் இப்படி பிரிக்கிறேன். இப்போ இது மொத்தம் 100 square meters இருக்கு. இதுல வந்து நான் ஒரு 50 square meters பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 50 square meters பிரிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்பர் என்னன்னு வரும் அப்படின்னா 1b3 வரும். அப்படி இல்லைன்னா 1b2 இருந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து 1b3 சொல்லி வரும், ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா BO என்று கொடுத்து பவுண்டரி பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த கார்னர்ல பிக்கில் வச்சுக்குவாங்க, ஓகேங்களா, ரெஃபரன்ஸ்க்கு. அதுக்காக தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வைக்கணும்ன்றது. இப்போ இது 1b2, ஓகேங்களா. இப்போ இதை பிரிக்கும் போது 1b3 அப்படின்னு தான் பிரிப்பாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுக்கான சப்டிஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பிரிப்பாங்க. இப்போ 1a வந்து இவ்வளவு இருக்கு, இதுல வந்து 12.5 cents இருந்துச்சு, 12.5 பாதி வந்து எனக்கு 6.5 cents இருக்கு, அதாவது 6.2 6.2 2.5 அந்த மாதிரி கணக்கு வரும், ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒன்னு பிரிச்சு 1a 1b1 1b2 1b3 புதுசாக சர்வே நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 2 3 இந்த 4 5 6 இதெல்லாம் பிரிச்சாங்கன்னா கொடுப்பாங்க. இந்த லாஸ்டா எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ல மட்டும் எப்படி பிரிப்பாங்கன்னா, 6க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது 6 தான் நம்மளுடைய சப்டிஷன் நம்பர் லாஸ்டா இருக்குன்னா, இப்போ இங்க ஒரு லைன் போட்டு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்க்க வேண்டாம், ரொம்ப லேட் ஆகும். இப்போ இப்படி ஒரு லைன் போட்டு பிரிக்கிறாங்கன்னா இதுக்கான சப்டிஷன் நம்பர் வந்து 7 கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு, ஓகேங்களா. 7 தான் கொடுப்பாங்க, வாய்ப்புன்றதை விட 7 கொடுப்பாங்க, அவ்வளோதான், சரிங்களா. இப்போ 7 கொடுத்துருவாங்க. இப்போ அதுவே 5 நம்ம பிரிச்சுட்டு இந்த சைடு 5 இந்த சைடு 6 மாற்ற முடியாது, ஏன்னா இவங்க வந்து டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. 6 நம்பர் ஆல்ரெடி புரிஞ்சவங்க வந்து டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க 5a 5a1 5b 5b 5c
சர்வே நம்பர் 448 அந்த 448 நான் வந்து 1A என்ற இடத்தை நான் வாங்கி வச்சிருக்கேன், 1B என்ற இடத்தை நான் வாங்கி வச்சிருக்கேன், சப்டிவிஷன் நம்பர். பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம 10 ஏக்கர் இருக்கு, நம்ம 10 பேர் இருக்கோம். அப்ப பிரிச்சோம்னா நம்மளுடைய எல்லை எது வரை இருக்குன்றது வந்து நம்ம இந்த ஸ்கெட்சில் வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர்ஸ் உங்களுக்கு அப்படிதான் வரும். சர்வே நம்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கெட்சுக்கானது தான் சர்வே நம்பர். அந்த நீங்க உங்களுடைய சர்வே நம்பர் கேட்டாங்கன்னா 448 1A 1B இல்ல 2-3 1B1 1A1 1Z 1AZ அப்படின்னால ஏகப்பட்ட சப்டிவிஷன் நம்பர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பார்த்தா விற்கிறாங்க குறிக்கிறாங்க, இல்ல நான் வந்து எனக்கு 1 ஏக்கர் இருக்கு, நான் 10% அடுத்துட்டேன், அடுத்தது 1% விற்கிறேன், அடுத்தது 1% விற்கிறேன்னா அதுக்கான சப்டிவிஷன் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த சப்டிவிஷன் நம்பர்ஸ். இப்படிதான் வந்து கவர்மெண்ட் இன்புட் பண்றாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இன்புட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்போ நம்மளோட பெட்டரா இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ 1A இங்க பிரிஞ்சிருச்சு, இப்போ 1B கொடுத்துட்டு 1B1 1B2 அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த லேண்டை வந்து பிரிக்கிறவங்க கையில இருக்கு, அதாவது அந்த சப்டிவிஷன் ரெக்கார்ட்ஸ் பண்றவங்க கையில தான் இருக்கு அந்த நம்பர்ஸ் வந்து என்னென்ன கொடுக்குறோன்றது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.